அப்புறம் கூப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பேசுறாங்க. பாத்திமா சிரிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்துக்கு பின்னாடி கேட்கிறாங்க, பாத்திமா என் மகளே ரசூலுல்லாஹ் என்ன செய்தி சொன்னார்கள் அழுதீர்கள், என்ன செய்தி சொன்னார்கள் சிரித்தீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய குடும்பத்தாரில் முதல்ல நான் தான் மௌத்தா போய் அவங்கள பார்ப்பேன்னு சொல்லி. இல்லை முதல் தடவை ரசூலுல்லாஹ் ரகசியம் சொன்னாங்க அழுக. ஏன் தெரியுமா, இந்த மரண நோயில் இருக்கிறாங்கல்ல, இந்த நோயிலேயே அவங்க மௌத்தாயிடுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அழுக வந்துருச்சு அழுக. சரி, ரெண்டாவது தடவை அவங்க கூப்பிட்டு சொன்னாங்களே சிரிச்சீங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தார்கள் முதல் ஆளா நீங்க தான் வந்து என்னை சந்திப்பீங்கன்னு சொல்லி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, மகிழ்ச்சி வந்துருச்சு. பாத்தீங்களா இல்லையா, கேட்டீங்களா இல்லையா, மரண செய்தி சொல்கிறார்கள் சீக்கிரமா நீ மௌத்தா போயிருவன் சொல்லி. ஆனா பாத்திமா ரலியல்லாஹு சிரிக்கிறார்கள். ஏன் மரணித்த யார போய் பார்க்கலாம், தந்தையை பார்க்கலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் அப்படித்தான், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய காலத்துல படுத்திருக்கிறாங்க, மனைவி பக்கத்துல வந்து அழுகிறாங்க, யா பிலால் வா பிலால், இறந்து போயிட போறீங்களே என் கணவனாரே, நீங்க மொத்தா போயிருவீங்களே அப்படின்னு அழுகிறாங்க. இங்க பிலால் என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் போய் ரசூலுல்லாஹ் பார்க்க போறேன். யார பார்க்க போறேன், நான் போய் இப்படி ஹபீபை பார்க்க. அன்பிற்குரியவர்களே, இது சஹாபாக்களுடைய தன்மையா இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா கூட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு பாத்திமா கிட்ட கேக்குறாங்க, பாத்திமா ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன, ஒரு பெண்ணிடத்துல இருக்க வேண்டிய சிறந்த குணம் என்ன, ஒரு பெண்ணு எதை விரும்ப வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன தெரியுமா, எனது சகோதரிகளே தாய்மார்களே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஒரு பெண்ணுடைய சிறந்த குணம், அவள் உண்மையான ஒழுக்கமான சிறந்த பெண் என்பதற்குண்டான அடையாளம், அவள் ஆசை வைக்க வேண்டும், அவளுடைய பார்வை அவளது கணவனை தவிர வேறு எந்த ஆணின் மீதும் படக்கூடாது, எந்த அந்நிய ஆணின் பார்வையும் தன் மீது படக்கூடாது கணவனை தவிர. ரசூலுல்லாஹ் பாத்திமாவை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள், இது என்னுடைய சந்ததி அல்லவா, இது என்னுடைய சந்ததி அல்லவா, இப்படிப்பட்ட ஒழுக்கம் இந்த பெண்ணிடத்திலே பாத்திமாவிடத்தில் இருக்கத்தான் வேண்டும். இன்னைக்கு நம்ம பெண்கள் என்ன செய்றாங்க, அந்நிய ஆண்களை பார்க்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசுறாங்க, இதனால எவ்வளவு பெரிய முசீபத்துகள் இந்த சமுதாயத்தில் வருது பாருங்க. காஃபிர் அல்லாஹ்வை நம்பாத முஷ்ரிக்குகள், இந்த மஜூசிகள், சிலைகளை வணங்கக்கூடிய அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த துரோகிகள், அவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அசிங்கம், கள்ள தொடர்பு, அசிங்கமான உறவுகள், ஓடி போறது, இது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். யார் வீட்டில் நடக்குது, முஸ்லீம் வீட்டில் நடக்குது. ஒரு முஸ்லீம் பொம்பளைக்குள்ள காஃபிரோட ஓடி போயிடுறான், ஒரு முஸ்லீமுடைய மனைவி அந்நிய ஆணுடனே தொடர்பு கொண்டிருக்கிறார். அல்லாஹு அக்பர், கேவலம் கேவலம். அல்லாஹ் பாதுகாக்க, ஏன் இந்த சூழ்நிலை முஷ்ரிக்குகளோட சேர்ந்து இருக்கிறதுனால, யாரோட தெரிஞ்சதுனால, முஷ்ரிக்குகளோட சேர்ந்து இருக்கிறதுனால, அவங்களோட ஒட்டி ஒட்டி உறவாடி இருக்கிறதுனால, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த சொர்க்கத்துடைய பெண்கள் எப்படி இருப்பாங்க, தங்களது பார்வைகளை கொண்டு கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா, அந்த அளவுக்கு கணவனை அவர்கள் நேசிப்பார்கள். அன்பு என்ன, அன்பு கணவனின் மீது அந்த அளவிற்கு அன்பு அவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்களுடைய அந்த அன்பின் காரணமாக தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டார்கள். இரண்டாவது, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த சொர்க்கத்து ஆணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அழகு, அந்த கவர்ச்சி இருக்கிறது, அவர்களது பார்வைகளை அப்படியே நிலை கொள்ள செய்துவிடும். தனது கணவனத்தவரை எதையுமே பார்க்க முடியாது. அந்த ஹூர் பெண்களுக்கு சொர்க்கத்திலேயே கணவன் தான் காட்சி தருவான், கணவனுடைய அழகு தான் அவங்களுக்கு பெருசா. ஏன் தெரியுமா, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال
இன்ன ஃபில் ஜன்னதி ரசூகா யதுனஹா குல்ல ஜும்அத்தின் ஃபதஹுப்பு ரீஹுஜ் ஜமாலி ஃபதஹ்கு ஃபி வுஜூஹிஹிம் வதியாபிஹிம் ஃபயஸ்தாதுன ஹுஸ்னன் வஜமாலா فيرجعون الى اهليهم وقد ازدادوا حسنا وجمالا فيقول لهم اهلهم والله لقد ازددتم بعدنا حسنا وجمالا فيقولون وانتم والله لقد ازددتم بعدنا حسنا وجمالا இது ஒரு அழகான ஒரு காட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எப்படி சொர்க்கத்துல போன உடனே அங்க ஒரு பஜார் இருக்கும், பஜார் இந்த பல்லாவரம் பஜார் மாதிரி நினைச்சுக்காதீங்க. ரோடெல்லாம் பள்ளம் குண்டு குழி, எந்த பக்கம் போனா கீழே விழுவோமோ மேல விழுவோமோ அந்த மாதிரிலாம் பஜார் இருக்காது. நாட்டம் இருக்காது, அசுத்தம் இருக்காது. கடைக்காரங்க போனா காசு கொடுத்தாதான் சாமான் இல்லாட்டி பூசன் தொடர மாட்டான். அங்கெல்லாம் என்ன, நீங்க எது வேண்டுமானாலும் வாங்கலாம், அதுக்கு என்ன காசு இல்லை. சுப்ஹான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா மனக்கு அள்ளியிலே எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். இந்த தங்கம் வேணுமா, வெள்ளி வேணுமா, என்ன ட்ரெஸ் வேணும், என்ன ஜோடி வேணும், பவள வேணுமா, மரகதத்துல நெக்லஸ் வேணுமா, உன் மனைவிக்கு வாங்கிட்டு போ. என்ன சொன்னா போதும், சுப்ஹான் அல்லாஹ் அது கொடுங்கனா போய் எடுத்து கொடுத்துருவார், அல்ஹம்துலில்லாஹ் அது கொடுங்கனா எடுத்து கொடுத்துருவார், அல்லாஹு அக்பர் அதை ஒரு பத்து ஜோடியை கட்டுங்க, அதுல ஒரு ரெண்டு டஜன் அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னா கொடுத்துட்டே இருப்பார். வேற ஒண்ணு தேவை இருக்காது, காசு பணம்னா இந்த குப்பையெல்லாம் அந்த தேவை இருக்காது. அப்ப அல்லாஹ்வுத்தர சொர்க்கத்துல ஒரு கடை தெருவை ஏற்படுத்துவான். என்ன இருந்தாலும் நம்ம போய் பஜார்ல போய் சாமான் வாங்கிட்டு வர மாதிரி வருமா, என்னதான் மனசு ஆசைப்பட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் ரிமோட்ல கிடைச்சாலும் கூட சொர்க்கவாசிகள் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ்க்கு தெரியும், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாது, இந்த மனுஷன் கிடைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு இவன் எப்படி எல்லாம் திங்க் பண்ணுவான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமா இல்லையா. அல்லாஹ் சரி போ, உனக்கு ஒரு பஜார் சொர்க்கத்துல, எல்லாரும் வந்து ஒன்னா கூடுங்க, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கலாமா இல்லையா, வீட்லயே பூட்டிக்கிட்டு இருந்தா யார் என்ன செய்யறாங்க, என்ன இருக்கு, யார பார்த்தோம், யார் மிஸ்டால. அப்ப சொர்க்கத்துல அங்க ஒரு பஜார் ஏற்படுத்தணும்னு எல்லாரும் அங்க வருவாங்க. இவன் வெள்ளிக்கிழமை ஜும்மா பாருங்க, அந்த மாதிரி நேரத்துல அந்த ஜும்மாவுடைய கணக்கில தான் அந்த சொர்க்கத்தினுடைய பஜார அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்வான். சரியா, எல்லாரும் வருவாங்க. யார் வருவா, இந்த துன்யா பஜார் மாதிரி கிடையாது, உரத்திக்கிட்டு போறது சைத்தாம் பஜாரும் கிடையாது. அது என்ன பஜாரு, நல்ல பஜார், சொர்க்கத்துடைய பஜார். சொர்க்கத்தினுடைய ஆண்கள் மட்டும்தான் அங்க வருவாங்க, பெண்களுக்கு தனியா, சொர்க்கத்து பெண்களுக்கு அது தனியா இருக்கும், ஆண்கள் வர மாட்டாங்க. அங்க இங்க ரொம்ப பேர் பஜாருக்கு போறதுக்கு காரணம் என்ன, சைத்தான் நல்லா பாதுகாக்கு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷர்ருல் பிலாதி அஸ்வாக்குஹா, ஊர்ல மோசமான இடம் எது, பஜார். பொய் பேசுவாங்க, ஏமாத்துவாங்க, மோசடி செய்வாங்க, பார்வைகள் அங்கே தவறாக பார்க்கப்படும். அங்க போன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான ஒரு இதமான மென்மையான ஒரு காற்று அங்கே வீசி வைப்பான். அது வடபுறத்திலிருந்து அந்த காற்று வீசுவது சுத்தமாக, அந்த காற்று அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய உடம்பு, மேனி அப்படியே அவங்களுடைய முகத்தை தொட்டுட்டு அப்படியே போகும் அந்த காற்று. அந்த காற்று பட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களுடைய அழகும் அவர்களுடைய அந்த உயர்வும் அவர்களுடைய அந்த கவர்ச்சியும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு அதிகமாகிவிடும். ஏற்கனவே உள்ளாரப்போ உங்களது அவ்வளவு அழகு, இதுல இதுக்கு மேல அழகுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சரி, எல்லாம் பஜார்லாம் முடிச்சாச்சு, கொள்முதல்லாம் பண்ணியாச்சு, தூக்க முடியாம தூக்கியாச்சு, அடுத்து யார்ட்ட வருவாரு, போனவொன்னு மனைவிட்ட போய் தொடர்ந்து காட்டும், அப்பதானே அந்த குஷி எடுத்துக்கிட்டு வருவார். எடுத்துக்கிட்டு வந்தா இந்த சொர்க்கத்து பெண்கள் சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகா வந்திருக்கிறீர்களே, எங்கே சென்று வந்திருக்கிறீர்கள், ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, ரொம்ப அழகா இருக்கிறீங்க சொல்லுவாங்க. இவர் சொல்வாரு, நான் மட்டுமா அழகு, நீடுனா ரொம்ப அழகு, நாங்கள் சென்று திரும்ப வருவதற்குள்ளே உங்களுடைய அழகும் கவர்ச்சியும் கூடிவிட்டது என்று ஒருவர் மற்றவரை புகழ்வார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஊருக்கும் அந்த சொர்க்கத்து ஆணுக்கும் இடையில வச்சிருக்கக்கூடிய தொடர்பு இருக்கு பாருங்க, அந்த ஆசை அந்த பாசம் இருக்கு பாருங்க, அந்த ரெண்டு பேரையும் ஒருவர் மற்றவர்களை எப்படி கவர்ந்திருப்பார் என்று சொன்னா, இவர் அவரை பார்ப்பாரு, அவர் இவரை பார்ப்பாரு, ரெண்டு பேரும் வேற யாரையும் பார்க்க மாட்டார். ஊரு தனது கணவனை பார்ப்பால், அந்த கணவன் தனது பிறவி தனது மனைவி தனது ஊரை பார்ப்பார். அந்த